வணக்கம் நேர்லே. கார்டியா அட்வான்ஸ் ஜிஞ்சிலி ஆயில் வழங்கும் சுவையும் ஆரோக்கியம்ல உங்களை எல்லாம் சிந்திக்க ரொம்ப மகிழ்ச்சி. பார்க்க போகிறது வந்து வேப்பிலை கட்டி எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபிங்கிறத இது வந்து ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு ரெசிபி இருக்கும். அது மாதிரி வந்து ஒரு மாதிரி ஒரு சீக்ரெட் அண்ட் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி ஆக்சுவலாக என்னோடய ஃபாதர் தான் வந்து எங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக அதை பண்ணுவாங்க. அது வந்து அவங்க எங்கள் அப்பாவோட சைடில் இருக்கிற ஒரு காம்பினேஷன் ஒரு மாதிரி இருக்கும், எங்கள் அம்மா சைடில் இருக்கிற ஒரு காம்பினேஷன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஆக மொத்தம் ரெண்டுத்துக்குமே வந்து இந்த நார்த் இலையை தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பேர் வந்து வேப்பிலை கட்டி அப்படின்னு ஏன் வந்தது அப்படின்னாக்க வந்து உடம்புல இருக்கிற சூடை தணிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய இது வந்து ஒரு மெடிசினல் ஒரு கன்காக்ஷன் இது. அண்ட் இதை வந்து ஊர்காக்கி அந்த மாதிரி ஊர்கா மாதிரி தான் இது கணக்கு. அண்ட் இதை வந்து தைசாத்துக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எப்படி இப்போ ஒரு கரண்ட் ட்ரெண்டில் கட் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்து பழைய சாதம் சாப்பிட்றாங்க, தயிர் ஊற்றி சாப்பிட்றாங்க, மோர் வந்து அடித்து சாப்பிடுவாங்க. அது மாதிரி அந்த இது சாதத்தில் அந்த ஊர்ன தண்ணி இருக்கு இல்லையா, அதை கூட மீச்ச தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து இந்த வேப்பில கட்டியை போட்டு பொடி பண்ணி சாப்பிட்டா திருப்தியாக இருக்குங்க. அண்ட் வயறு அப்படியே சாஃப்டாக நல்ல ஒரு குழந்த மாதிரி நம்மளுக்கு வயரோட ஃபீல் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ரிப்ரேஷன் தான் இது. ஸோ இட்ஸ் சச் அ வண்டர்ஃபுல் ப்ரிப்ரேஷன். ஸோ இப்போ வந்து இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நோட் பண்ணிக்கலாம். நார்த்த இலை, உப்பு, புளி, வரமிளகா, ஜீரகம், வெந்தயம், பெருங்காயம். ஸோ இதுதான் இதோட தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். முதல்ல வந்து இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட் மசாலா ஐட்டமாக லைட்டாக நம்ம கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றியோ இல்லை எண்ணெய் இல்லாமல் உங்கள் கன்வீனியன்ஸ் படி நீங்கள் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதை நான் வந்து ஆஸ் யூஷுவல் நான் ஒரு ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு மிளகா, இப்போ நான் வந்து இந்த நார்த்த இலையை எப்படி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். இதுதான் வந்து மரத்துலேருந்து இருக்கிற. ஸோ இது வந்து முக்கியமான நேர்களே எலும்புச்சங்காய் இலை இல்லை, இது வந்து நார்த்த இலையை வச்சு தான் நான் செய்கிறேன் இதை. ஸோ இதுதான் வந்து நார்த்தங்காய் இலை. ஓகே, இந்த மாதிரி நார்த்த இலை யார் வீட்டிலையாவது இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். கொழுந்து இலை அப்படின்ட்டு ரொம்ப டெண்டரான இலை இருக்கு இல்லையா, இலாம் இலை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக் ஓல்டு லீவ்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் கிரைண்ட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ரொம்ப டெலிகேட்டாக புது இலையாக இருக்கிறதா பார்த்து நீங்கள் பிறக்கி எடுத்துக்கலாம் அதுலேருந்து. ஸோ இதுதான் வந்து உங்களோட மெயின் இன்க்ரீடியன்ட் இதுக்கு. ஸோ எந்த ரெசிபி எப்படி எப்படி இருந்தாலும் இதுதான் அதோட மெயின் இன்க்ரீடியன்ட். இதை வந்து நல்லா கழுவிட்டு இதை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க இதை வந்து இந்த மாதிரி இதை க்ளீன் பண்ணி எடுத்திருக்கோம். தட் இஸ் டிவெயின் பண்ணியிருக்கோம். இதை வந்து இந்த சென்டர் இது இருக்கு இல்லையா, இதை வந்து எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி இந்த போர்ஷன் ஆஃப் த லீஃபை எடுத்துக்கலாம் அதை. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜீரகம் தான் வந்து இந்த ரெசிபியோட இன்னொரு ஒரு சோல் ஆஃப் த ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். வெந்தயம் வந்து கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கலாம், ரொம்ப ஹெவியாக போகணும் வெந்தயத்து மேலே. ஸோ இதை ஜஸ்ட் ஒரு நாம்கே வசே வறுத்துட்டால் போதும். இதை ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது கொஞ்சம் அப்படியே கூல் ஆகட்டும். ஓகே, அடுத்தது வந்து அண்ட் புளி, புளியும் நம்ம இதுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். புளி வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக புளிப்பாக இருக்கும் அது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நம்ம இந்த அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி பிச்சு சின்ன சின்ன போர்ஷனாக இதை எடுத்து இதில் ஆட் பண்ணிடுங்க.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து ட்ரெடிஷ்னலாக இடித்து இடித்து பண்ணுறது தான் இப்போ வழக்கம். நம்ம இந்த இதில் இடிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து இடித்து இடித்து தான் இதை வந்து ரெடி பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி மிக்சியில் போடுறோம். நிறைய மாடர்ன் ஃபேமிலிஸில் அதை இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இது கிரைண்டாக கிரைண்டாக இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ தட் இந்த வேர்டன்ட் அப்படின்ட்டு ஒரு வேர்டு இருக்கும் க்ரீனை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு, அந்த கலர் மாதிரி இருக்கு. இப்போது இதை பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக பிச்சுட்டு இதை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ ரெண்டு மூணு சிட்டிங்ஸ் வருங்க, ரொம்ப ஈஸியாக அரையாது இது. பட் ஆனால் தண்ணியே இல்லாமல் தான் நான் இதை கிரைண்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த வரமிளகா இதையும் ஜஸ்ட்டு ரஃப்பாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். உப்பு அப்புறம் பெருங்காயம். ஸோ ஒரு நல்ல ஒரு கம்ப்ளீட் பிளெண்டிங்க்கு இது பார்த்திங்கன்னா வாவ் அப்படின்னு இருக்குது இதோட ஸ்மெல். இப்போது இதையும் இதோட வந்து ஸோ இதை நீங்கள் அப்படி வச்சிங்கனாக்கா இது வருஷக்கணக்கில் இது வந்து அப்படியே நல்லாயிருக்கும். இது அண்ட் ட்ரெடிஷ்னலாக பேசுகிறவங்க வந்து இதுக்கு கல்லுப்பு தான் போடணும் அப்படின்ட்டுன்னு சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து அதை கட்டி உருண்டையாகவும் பிடிச்சி வச்சுக்கலாம், நீங்கள் அப்படியே லூஸாகவும் வச்சுக்கலாம். பட் உருண்டையாக பிடிச்சி வச்சிங்கனாக்கா அதில் இருக்கிற உப்பு வந்து அப்படியே வெளியில் கிறிஸ்டலைஸ் ஆகி இதுக்கு ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி இருக்குங்க. ஸோ அது வந்து நிறைய சயின்டிஃபிக் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது அதில். அதை நேச்சுரல் ப்ரிசர்வ்டாக அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இதில் இருக்கிற உப்பு வந்து அப்படியே ரீக்ரிஸ்டலைஸ் ஆகி அப்படியே பூத்த மாதிரி நிற்கும். ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து இதை வந்து கையில் போட்டு நம்ம திரட்டிக்கலாம். அதை சின்ன உருண்டையாகவும் பிடிச்சிக்கலாம், பெருசாகவும் பிடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து டைட்டாக இதில் இருக்கிற மாய்ஸ்சரை வச்சே வந்து நம்ம இந்த மாதிரி உருண்டை மாதிரி இதை பிடிச்சி வச்சுக்கலாம். அதை ஸோ ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இதை பிடிச்சு வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கனாக்கா இதுக்கும் நம்மளோட எவர்கிரீன் தயிர் சாதம் தான் வந்து மேட்சிங். ஸோ ஸோ
ஸோ சச்ச வண்டர்ஃபுல் ப்ரிப்பரேஷன், ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு டேஸ்டியானது. ஸோ இது வந்து நீங்கள் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சேவ் இட் ஃபார் லேட்டர்னு சொல்கிற மாதிரியான ஒரு ரெசிபி. ஸோ அதனால் வந்து கட்டாயம் செஞ்சு பாருங்கள். அண்ட் அப்படியே நீங்கள் பாட்டிலில் போட்டு வெளியில் வச்சாலும் சரி, ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, ஏஜஸ் டுகெதர் அது அப்படியே இருக்கும். ஏன்னா அதில் வந்து ஒன்லி நேச்சுரல் வாட்டர்ஸ் தான் அதில் இருக்குது, இந்த நார்த் இலையோட வாட்டர் மட்டும்தான் இருக்குது. ஆயில் ஒரு டீஸ்பூன் தான் எடுத்துருக்கோம் நம்ம. ஸோ அதனால் அந்தந்த இன்க்ரீடியண்ட்டோட நேச்சுரல் மாய்ச்சரோட இது பண்ணுறதுனால வந்து ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ஷெல்ஃப் லைஃப்பும் ரொம்ப லாங்காக இருங்க. கட்டாயம் செஞ்சு பாருங்கள். அண்ட் வீல் மீட் யூ நெக்ஸ்ட் வீக். டில் தென் சி யூ. நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே. கார்டியோலைஃப் கோல்ட் ப்ரெஸ் ஜிஞ்சலி ஆயில் வழங்கும் சுவையும் ஆரோக்கியமும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ப்ரொஃபஸர் டாக்டர் மோகன்குமார் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜார்ஜியா யூஎஸ்ஏ வந்திருக்காங்க. அவர்கிட்ட நம்ம சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம் டாக்டர். நீங்கள் ஒரு மனுஷன் எடுக்கக்கூடிய உணவு சஸ்டெயினபிளாக இருக்கணும், இன் மாடரேட் குவான்டிட்டி, சரி அளவான முறையில் மிதமான அளவில் இருக்கணும்னு சொன்னீங்க. குட், எல்லாம் நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம். இப்போ இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, ஒரு நல்ல உணவு பழக்கம் கம்பைன்டு வித் ரெகுலர் எக்ஸசைஸ், உடற்பயிற்சி இருந்தால் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம் அப்படிங்கிறது எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போது திடீர்னு ஒரு மேஜிக் நம்பர் எல்லாருக்கும் வந்திருக்கு. நீ 10,000 ஸ்டெப் நடக்கிறியா, வந்து உடனே அதுக்கு ஒரு வாட்ச் கட்டிக்கிட்டு அந்த வாட்சில் அப்படியே பார்த்துட்டே போகிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் வாக் பண்ணுங்கள், 5 நாளைக்கு பண்ணால் போகிறோம், 150 hours a week பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் ஏஜ் ஆக ஆக ஒரு ஒரு நாளும் நீங்கள் உங்களுடைய மசில் மாஸை இழக்கிறீங்க. ஸோ இந்த எக்ஸசைஸில் அது இழக்காமல் இருக்கணும்னா நீங்கள் ஸ்ட்ரென்த்து பண்ணணும், வெயிட்ஸ் பண்ணணுங்கிறாங்க. ஸோ ஒரு நார்மலாக ஒரு வேலைக்கும் போயிட்டு வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு அப்படி, ஏன்னா ஆசை சொல்கிற மாதிரி ஒரு நம்ம என்ன சார்ந்த என்ன மாதிரி இருக்கிற எல்லார் சார்பாகவும் நான் கேட்குறேன். அப்போது என்ன தான் நாங்கள் பண்ணணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும், எங்களுக்கு டயர்டாக ஆகக்கூடாது, எனர்ஜியும் இருக்கணும், எக்ஸசைஸும் பண்ணணும். ஸோ ஒரு சார்ட், ஒரு ரெகுலர் ஃபுட்டு அண்ட் எக்ஸசைஸ், இதை எப்படி நீங்கள் கொண்டு வருவீங்க? ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி. ஏன் இந்த க்வெஸ்சன் கேட்குறேன்னா, நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் ஒரு ஹெல்த் ஃப்ரீக், எக்ஸசைஸ் ஃப்ரீக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ நீங்கள் தான் ஆப்ட் பர்சன் இதை சொல்ல. ஸோ ரொம்ப நல்ல அருமையான கேள்வி அது. நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த மாடரேஷன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எக்ஸசைஸாக இருக்கட்டும், இல்லை டயட்டாக இருக்கட்டும், நம்ம சாப்பிட்றதா இருக்கட்டும், அதுதான் ரொம்ப முக்கியமான ரெண்டு கோட்பாடுகளாக நான் எடுத்துக்கிறது லைஃப்பில். இதை வந்து நான் வந்து பொருளாதாரத்துக்கு கம்பேர் பண்ணுவேன். அதாவது பொருளாதாரம் வந்து நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம், எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து இப்போ சம்பாதிக்கிறதுக்கு மீறி நிறையா செலவு பண்ணிங்கன்னா கஷ்டம் உங்களுக்கு. அதே மாதிரி நிறைய பேங்க்கில் வச்சாலும் கஷ்டம், யாராவது கொள்ளையடிச்சின்னு போயிடலாம், இல்லை ஏதோ பல விதமான உங்களுக்கு மன அழுத்தங்கள்லாம் வரும். அதே மாதிரி தான் நம்ம வந்து உணவு வகைகளும் எக்ஸசைஸுங்கிறது, நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம் அது வந்து தட் இஸ் அவர் இன்புட், எவ்வளோ கேலரிஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு ஆள் ஒரு அவருடைய வயதுக்கு தகுந்த மாதிரி, ஆணோ பெண்ணோ வயதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய பிஎம்ஐன்னு சொல்லுவாங்க, பேசல் மெட்டபாலிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய சாதாரண அவயவங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ கேலரிஸ் தேவைன்னு இருக்குது. ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னா, ஒரு லிவர் ஒர்க் பண்ணணும்னா, டைஜஸ்ட் சிஸ்டம் ஒர்க் பண்ணணுன்னா எவ்வளோ கேலரிகள் தேவை. அதற்கு மேலே அவங்க என்ன வேலை செய்கிறாங்களோ அதை பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து நிறைய உடல் உழைப்பு பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நிறைய கேலரி தேவை. ஆனால் சும்மா ஆஃபீஸ்லேயே உட்காந்துருக்கோம், ஃபேனு கீழே இருக்கும், செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் இருந்ததுன்னா அவங்களுக்கு அவ்வளோ கேலரி தேவை கிடையாது. அதனால் அது ரொம்ப முக்கியமாக ஒன்று பார்க்க வேண்டியது. இது எதுக்கு நான் இதை கொண்டு வரேன்னா, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்து வடை, தயிர் வடை ரொம்ப பிடிக்கும். நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் தயிர் வடை பண்ணுறாங்க, நான் 4 தயிர் வடை சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உடனே கேல்குலேட் பண்ணிக்கிறேன் மனசில், நான் 120 கேலரி, 450 கேலரி ஆச்சு. ஆனால் இன்றைக்கி 450 கேலரி நான் சாப்பிட்டேன் எக்ஸ்ட்ரானா, அதை தீக்கிறதுக்கு நீங்கள் ஒரு மணி நேரம் ஓடணும் சார். ஒரு மணி நேரம் ஓடினாதான் 450 கேலரி போகும் வெளியில், இல்லைன்னா போகாது. இதை ஞாபகம் வச்சுன்னா போகிறோம். ஒரு ஸ்க்ரூப் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோன்னா அந்த ஒரு ஸ்க்ரூப் ஐஸ்கிரீமில் நிறையா கேலரிஸ் இருக்குது. அந்த கேலரியை தீக்கிறதுக்கு நீங்கள் நிறைய உடற்பயிற்சி செய்யணும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், இந்த உணவும் உணவு கட்டுப்பாடும் உடற்பயிற்சியும் ரெண்டும் ஒன்றா போகிறது. இந்த ஒரு மாடு, ரெண்டு மாடு மாட்டு வண்டி இழுத்துன்னு போனால் எப்படி ரெண்டு மாடும் ஒன்றா போகணுமோ,
அந்த மாதிரி நீங்கள் செலவு பண்ணுற அந்த சக்தி, அந்த கேலரிஸ் இன் வே ஆஃப் எக்ஸசைஸ், அந்த அமௌண்ட் ஆஃப் ஃபுட் தட் யூ ஈட், இது ரெண்டும் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இது வந்து வேலை பண்ணும். ஸோ நீங்கள் சொல்லலாமா, ஐயோ நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும், ஐயோ ஒரு மணி நேரம் ஓடணுமா, அப்போ நம்ம ஒரு வடையோடு நிறுத்திக்கலாம், அப்படியாவது இன்டர்னலாக பயந்துக்கலாம். அப்படியும் பயந்துக்கலாம், அதுவும் ஒரு நல்ல ஒரு விதமான ஒரு பயம். அது என்னை பொறுத்தவரை நான் அப்படி தான் இருப்பேன். நான் வந்து பார்த்துப்பேன், ஓ இது சாப்பிட்ருக்கோமா இன்றைக்கி, சரி அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிக்கணும். ஆனால் இந்த எக்ஸசைஸில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது ஒரு பழக்கமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து சில பேர், இப்போ நான் வந்து ரொம்ப அப்சசிவ் கம்பல்சிவ் பர்சன், ஸோ அதனால் எல்லாரும் நிறைய பேர் அந்த மாதிரி அப்சசிவ் கம்பல்சிவ் பீப்புளாக ஓசிடி வந்து இப்போ எல்லாருக்கும் இருக்கும், முக்காவாசி பேருக்கு இருக்குதுன்னு வச்சுக்கலாமே. அப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணோம், நமக்குன்னு ஒரு குறிக்கோள் வச்சுக்கிறோம், அந்த குறிக்கோளில் தப்பு கிடையாது. நான் வந்து இன்றைக்கி வந்து 250 கேலரி ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். அந்த 250 கேலரி பல விதமாக வரலாம். நீங்கள் கேள்வி கேட்டீங்க, வெயிட் லிஃப்ட் பண்ணுமா, அது எல்லாமே மாடரேஷனில் பண்ணால் ரொம்ப நல்லது. நான் முதல்ல சொன்ன மாதிரி முக்கியம், வெயிட் லிஃப்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுடைய மசில் மாஸ் இன்க்ரீஸ் ஆகும் வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது, ஆன்டி கிராவிட்டி எக்ஸசைசஸ்ன்னு சொல்கிறது. ஸோ அது பண்ணும்போது என்ன ஆகும்னா மசில் மாஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஹைப்பர்ட்ரஃபி வரும். அப்படி வரும்போது ஃபேட் கான்டென்ட் ஆஃப் த பாடி வில் ரெடியூஸ், அதனால் என்ன ஆகும், கேலரிஸ் நிறைய ஸ்பெண்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் யுவர் எக்ஸசைஸ், அதனால தான் எப்போது என்ன சொல்லுவாங்கன்னா, காத்தால் எழுந்த உடனே உன்னுடைய உடற்பயிற்சியை செஞ்சிடணும். இப்போ நீங்கள் நடக்கிறதோ எவ்வளோ நடக்கிறீங்கிறது வந்து அவங்களுடைய சக்தியை பொறுத்து, சக்தியை பொறுத்தது, அவங்க சொந்த வாழ்க்கை முறையை பொறுத்தது. நான் ஒரு நாளைக்கு 5-6 மைல் ஓடுவேன், அதனால் எல்லாரும் 5-6 மைல் ஓடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு 2 கிலோமீட்டர் நடக்கிறீங்க, 3 கிலோமீட்டர் நடக்கிறீங்களா, ஃபஸ்ட்டு நான் அதை காத்தால் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு எதனால் அது பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு காரணங்கள் அதுக்கு. ஒன்று வந்து மறக்க மாட்டோம், அதுக்கப்புறம் அப்சசிவ் கம்பல்சிவ் இருக்கிறவங்க முக்கியமாக, ஓ எழுந்தவுடனே நம்ம நடந்துடணும் அப்படின்னா நடந்துடுவோம் ஃபஸ்ட்டு. அது நடக்காமல் விட்டோம்னா என்ன ஆகும், சாயந்தரம் 3 மணி ஆச்சு, 4 மணி ஆச்சு, 5 மணி ஆச்சுன்னா நமக்கே தெரியும், நம்ம எனர்ஜி லெவல் இஸ் கோயின் டு ட்ராப் அண்ட் வி ஆர் கோயின் டு பி போர்டு அண்ட் வி டோன்ட் வாண்ட் டு டூ தட். அப்போ என்ன ஆகும், நம்ம எக்ஸசைஸ் தான் முதல்ல விடுவோம், எப்போ எது கஷ்டமோ அதை தான் ஃபஸ்ட்டு விடுவோம். அதனால் அது பண்ணாமல் காத்தால் எழுந்தவுடனே ஃபஸ்ட்டு இதை ஒரு பழக்கமாக வச்சுன்னு பண்ணுறது நல்லது. அதனால் அந்த பர்டிகுலர் ரீசனுக்கு பீயிங் அப்சசிவ் அண்ட் கம்பல்சிவ் இஸ் வெரி குட், வெரி குட். ஸோ இது குட் அடிக்ஷன் கூட சொல்லுவாங்க. அப்படியே அப்படியே, வெரி குட். ஸோ அப்போது வந்து நீங்கள் எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணுங்கிறது, அவங்க எவ்வளோ சாப்பிட போகிறாங்கங்கிறது நிர்ணயிக்கிறது, எவ்வளோ சாப்பிட்றோமோ அதை வெளியில் தள்ளணும் எக்ஸசைஸாக. ஸோ முதல்லையே அதை நம்ம பண்ணிடுறோம். ஆமாம். ஸோ அப்போ கில்ட் ஃப்ரீயாக கொஞ்சம் சாப்பிட்லாம். ஆமாம். ஸோ ரெண்டு விஷயம் அதில் வச்சுக்கலாம். ஒன்று, நம்ம எவ்வளோ உள்ள தள்ளுறோமோ அதை வெளியில் தள்ளுறதுக்கு எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, உடற்பயிற்சி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மளுடைய எல்லா ஜாயின்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், உள்ள கார்டி வாஸ்குலர் சிஸ்டம், ஈவன் த பிரெயின் ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ட்ரெஸ் கோஸ் டவுன். க்ரானிக் எக்ஸசைஸ் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். அது மாதிரி பல விதமான நன்மைகள் இருக்குது. இது வெறும் கேலரியை மட்டும் குறைக்கிறதுக்கு மட்டும் உடற்பயிற்சி பண்ணுறதில்ல, நம்ம நம்மளுடைய உடல் நலன் மொத்தமாகவே எல்லா சிஸ்டம்ஸ் இந்த பாடியும் நல்லா வேலை பண்ணுறதுக்கும் எக்ஸசைஸ் ரொம்ப நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ் இன்டியூஸ்ட் ஹைப்பர்ட்ரஃபி ஆஃப் ஹார்ட்னு சொல்லுவாங்க. எக்ஸசைஸ் நிறையா பண்ணும்போது, நடக்கும்போது, ஓடும்போது நீங்கள் பல்ஸ் செக் பண்ணலாம், அவங்களுக்கு கம்மியாக இருக்கும். சாதாரணமாக இருக்கிற வாளுக்கு 70-65 இருக்கும். எக்ஸசைஸ் இப்போ என்னோடய பல்ஸ் ரெஸ்டிங் பல்ஸ் பார்த்தேன்னா 52-50 அவ்வளோதான் இருக்கும். ஏன்னா நம்ம நிறையா நடக்கிறதுனால. அதனால் என்ன ஆகுது, ஹார்ட் வந்து டசன்ட் ஹாவ் டு பம்ப் டூ ஹார்ட். ஸோ அதனால் ஒவ்வொரு ஆர்கன் சிஸ்டத்துக்கும் இது வந்து பெனிஃபிஷியல். அதனால் ரெண்டு விஷயத்துக்கு, ஒன்று நம்ம எவ்வளோ கேலரி சாப்பிட்றோமோ அதை வந்து நம்ம வெளியில் தள்ளுறதுக்காக எக்ஸசைஸ், ரெண்டாவது மொத்தமான உடல் நலனுக்கு எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த எக்ஸசைஸ் எந்த ஃபார்மாக வேணால் இருக்கலாம், அது வெயிட் லிஃப்டிங்காக இருக்கலாம், இல்லை கார்டியோ வாஸ்குலராக இருக்கலாம், இல்லை யோகாவாக இருக்கலாம். சம் பீப்புள் ஆர் வெரி குட் இன் யோகா. யோகா, சூரிய நமஸ்கார், சூரிய நமஸ்கார் பண்ணால் அதில் எல்லா உறுப்புமே, அது எல்லாமே அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து அளவில் முடியாத அளவு பெனிஃபிட்ஸ் அதில் இருக்குது. அதனால் எந்த எக்ஸசைஸ் பண்ணுறோங்கிறத விட நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நாளைக்கு என்ன, இப்போ ஆரம்பத்தில் ஆரம்பிக்கிறோம், நான் இது வரைக்கும் என் லைஃப்பில் எக்ஸசைஸே பண்ணதில்லை, நான் இன்னிலேருந்து ஆரம்பிக்க போகிறேன். இப்போது நியூ இயர் வந்துடுத்து, நான் வந்து ரெசல்யூஷன் எடுக்க போகிறேன். இந்த ரெசல்யூஷன் எடுத்தாக்க நான் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படிலாம் பண்ணேன் அப்படின்லாம் பண்ணால் நடக்காது. ஏன்னா இட் இஸ் நாட் சஸ்டைனபிள். சஸ்டைனபிளாக என்ன பண்ணலாம், என்னோடய வேலைக்கு தகுந்த மாதிரி நான் வந்து முதல் மாதத்தில் எவ்ரிடே 15 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுவேன். அது பண்ணுங்க, அது உங்களுக்கு என்ன எக்ஸசைஸ் பிடிக்குமோ அது பண்ணுங்க. உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ண முடியல, நான் போய் விளையாடுறேன் வெளியில், விளையாடுங்க, அதை பற்றியும் நோ ப்ராப்ளம். தட் இஸ் ஆல்சோ அன் எக்ஸசைஸ், ஃபார்ம் ஆஃப் அன் எக்ஸசைஸ். அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய என்ட்யூரன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி உங்களுடைய முழு திறமையை நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணலாம். அதனால் த காம்பினேஷன் ஆஃப் உணவும் எக்ஸசைஸும் ரொம்ப முக்கியம்.
ரொம்ப 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 அற்புதமான விளக்கம். நேயர்கள் கண்டிப்பாக இதுக்கு வந்து ரொம்ப அழகான முறையில் அதை புரிஞ்சுட்டுருப்பாங்க. அவ்வளோ அழகாக சொன்னீங்க, ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி, நன்றி. வணக்கம். மீண்டும் நம்ம நேர்களை சந்திப்பதில் டிப் ஆஃப் த டே செக்மெண்ட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏற்கனவே நம்ம மன அழுத்தத்தை பற்றி தொடர்ந்து பேசிகிட்ருக்கோம். இனிமேல் நம்ம இன்னும் கொஞ்சம் சப்ஸ்டான்டிவ் பாயிண்ட்ஸில் வரலாம். நமக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு, சில பேருக்கு ருட்டீன் பணிகள் இருக்கும், சில பேருக்கு கல்வி பணி இருக்கும், சில பேருக்கு வந்து நம்மளோட ஒர்க் சம்மந்தமான ஸ்ட்ரெஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம முக்கியமாக சொல்கிறது, கிளியராக நமக்கான குறிக்கோள் என்ன, என்ன கோல், அதை நம்ம வந்து தெளிவாக முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன ஒரு ஒர்க் எடுத்தாலோ இல்லை என்ன ஒரு இதாக இருந்தாலும், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னாக்கா நம்ம 12ஆம் கிளாஸ் எக்ஸாம் இருக்குது இல்லையா, நமக்கு வந்து அடுத்தது வேறு பொறியியல் கல்லூரியோ இதுக்கு போகணுன்னா என்ன நம்ம கோல், அதை எப்படி அச்சீவ் பண்ணணுங்கிறத பற்றி நம்மளே சிந்திச்சு இன்னொருத்தரை நம்பியிருக்காமல். நிறைய பேர் வந்து இந்த ஒர்க்கெல்லாம் பெற்றோர்கள் கொடுத்துட்றாங்க இல்லையா, நல்ல ஆசிரியர்கள் பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறாங்க இல்லையா, நம்ம ஃப்ரெண்டை வந்து நம்ம பார்க்கணுன்னு நினைப்போம். அப்படி பண்ணக்கூடாது. நம்மளே நமக்கான கிளியர் கோல் என்ன, அதுக்கு தேவை என்னென்னா முழுமையான தகவல். இன்றைக்கி நம்ம டிஜிட்டல் உலகத்தில் இருக்கோம். ஸோ டிஜிட்டல் உலகத்தில் தகவல் ஈஸியாக கிடைக்கும், ஆனால் அந்த தகவலை நம்ம வந்து நம்ம கையில் வச்சுட்டு தெளிவான குறிக்கோள்களை போடுறது ஃபஸ்ட்டு. செகண்ட், முன்கூட்டியே நான் சொல்கிறேங்க, நம்ம இந்த குறிக்கோள் வைக்கும் போதே மைண்டிலேருந்து நெகட்டிவிட்டியை எடுத்துடணும். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே இல்லைங்க இது எனக்கெல்லாம் கிடைக்காதுங்க, என்னால் முடியாதுங்க அப்படிங்கிற அந்த நெகட்டிவிட்டி, இல்லை நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எந்த ஒரு சவாலையும் நம்ம வில்லிங்காக எடுக்கணும். பல முறை நம்ம வந்து வருங்காலத்தில் எப்போவுமே நம்ம சொல்கிறோம், இந்தியாவில் வந்து யங்ஸ்டர்ஸுக்கு தான் ஃப்யூச்சர், இனிமேல் உலகம் நமக்கு மேடங்கிற போது எல்லா இதுவும் சவாலாக தான் இருக்கும். சாதாரண என்ஜாய் பண்ணக்கூடிய கிரிக்கெட்லேயும் அவங்களோட பிளேயர்ஸுக்கு அவங்களுக்குன்னு சில கோல்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த முடியாது நடக்காது அப்படிங்கிற திங்கிங்லேருந்து வெளியில் வந்து பாசிட்டிவிட்டி, வி ஷுட் எக்ஸூட் பாசிட்டிவிட்டி. பாசிட்டிவ் எப்படி வரணுங்கிறதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணோம், அதெல்லாம் இருக்குது. பட் நம்மளே பிகினிங்லேயே முயற்சி பண்ணுறதுக்கு முன்னாடியே முடிவு எடுத்துக்கூடாது. கடைசியாக நான் இந்த செக்மெண்ட்டில் சொல்லக்கூடியது, நமக்கு எது முடியாதோ, ஏதாவது நமக்கு வந்து நிறைய டாஸ்க் இருக்குது, சிலது இந்த நேரத்தில் நமக்கு முடியாதுன்னா நம்ம பிகினிங்லேயே நோ சொல்கிறதுக்கான தைரியம் இருக்கணும். அது பல பேர் பண்ணுறதில்லை. ஸோ அந்த பொத்தாம் போக்கெலாம் அதை எக்ரி பண்ணிவிட்டு கடைசியில் 2-3 ஒர்க்கை முடிக்கணுங்கிற போது என்னால் இது முடியலை சார், நான் வந்து இதை எனக்கு தெரியாது சார், நான் வந்து பிளான் பண்ணலை சார் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த கரேஜ் டு சே நோ, நம்ம வந்து இது பர்டிகுலர் ஐட்டம் என்னோடய சப்ஜெக்ட் இல்லைங்க இல்லையா, என்னால் இது இந்த டைம்குள்ளே முடிக்க முடியாது அப்படின்னு எளிமையாக நம்ம பண்ணாலே நமக்கு தேவையில்லாத அழுத்தங்கள்லேருந்து நம்ம வெளியில் வரலாம். ஸோ இதுதான் நம்ம படிப்படியாக சொல்லும்போது பல்வேறு கருத்துக்கள் ஒவ்வொரு எபிசோட்லேயும் சொல்கிறோம். இந்த 3 கருத்துக்கள் இந்த எபிசோடில் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். பட் நம்ம ஒவ்வொருத்தரும் தன்னோட இந்த பேக்ரவுண்டில் உங்களுக்குன்னு சொல்யூஷன்ஸ் இருக்கும். இந்த பேக்ரவுண்டில் பல வல்லுநர்களின் கருத்தின் அடிப்படையில் தான் நாங்களே கருத்தை சொல்கிறேன், நானே கருத்தை சொல்கிறேன். நீங்களும் இந்த கருத்துக்களை படித்து உங்களுக்கு எது உகந்ததோ அதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறோம். நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருந்தது இல்லையா? மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.